Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கோகனட் போலி. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 1 கப் மைதா, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு நெய், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சமா சர்க்கரை, ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவோட பதத்துக்கு இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி தடவிக்கலாம். அப்புறம் இதை 20 மினிட்ஸ் நம்ம ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம கோகனட் ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம துரி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம மாவை நல்லா விரிச்சுக்கலாம். ரொம்ப விரிக்கணும்னு தேவையில்லை, ஒரு அளவுக்கு நம்ம விரித்தா போதும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவை சேர்த்து நம்ம மடிச்சிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் மடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க மாவை தனியாக எடுத்துடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா திருப்பியும் இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம டைரக்டாகவே பேனில் போட்டு எடுத்துடலாம். இப்போ பேனில் நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை போட்டுட்டு அதை சுற்றி நம்ம நெய்யை லைட்டாக தடவி விட்டுக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே இந்த போலியை ரெடி பண்ணிக்கலாம். போலி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த போலி நல்லா வெந்துருச்சு, பிளேட்டிங் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கு. இது பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கு. இந்த கோகனட் ஸ்டஃபிங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.